வணக்கம் அரங்கர் டிவியில இருந்து நான் உங்கள் திவ்யா ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க வந்திருக்க அன்பர்கள் கிட்டேலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம் இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்கம்மா வணக்கம் உங்கள் பேருங்கம்மா உமா மகேஸ்வரி நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா திருப்பூருங்க எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கீங்க ஒரு ஐந்து ஆண்டுகளாக வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு யார் மூலமாக ஓங்காரக்குடியில் அறிமுகம் வச்சுக்கோங்க எங்களுக்கு திருவண்ணாமலையில் கிரிவலத்துக்கு போவோம் அங்கே வந்து இந்த கிரிவல பாதையில் இருக்கிறதுல அங்கே வந்து ஒரு அன்பர் வந்து எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து சித்தர் போட்டி தொகுப்பு கொடுத்தாங்க அது தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமேலும் இங்கே வரதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு நீங்கள் நிறையா ஆன்மீக ஸ்தலத்துக்கெலாம் போயிருப்பீங்க அப்போ முதல் தடவை இங்கே வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு அது எப்படிங்கிறத ஒரு அந்த ஆனந்தத்தை வந்து உணர்வுபூர்வமாக எனக்கு உணர முடியுது அதை வார்த்தையில் எப்படின்னு எனக்கு சொல்கிற தெரில எனக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்தோம் வந்தப்போ ஐயா வந்து எனக்கு தெரியல ஐயா எப்படி இருப்பாங்க எதுவுமே அறிமுகம் இல்லை முதல் தடவை ஐயா பார்த்தப்ப என்னோடய ஆத்மாவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு இருந்தது நான் ஏதோ இதுக்காகவே காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம எல்லா கோயிலுக்கு போனதும் எதுவுமே வேஸ்ட் ஆகிரல ஐயா எத்தனையோ கோயில்களுக்கு போய் நம்ம நிறைய பிரார்த்தனை பண்ணிணோம் அந்த பிரார்த்தனையோட பலனாக தான் ஐயா வந்திருக்காங்க சரிங்கம்மா நீங்கள் அருட்கஞ்சு அன்னதானம் ஏதாவது வழங்கிட்டு இருக்கீங்களாம்மா நாங்கள் இங்கே நாள்தோறும் எங்கள் வீட்டில் நாங்களே அன்னதானம் செஞ்சுக்குவோம் அம்மா சாப்பாடு செய்கிறதில் சேர்த்து செஞ்சுருவாங்க அந்த சாப்பாடை வந்து பார்த்திங்கனாக்க அந்த அன்னைக்கு எவ்வளோ வாய்ப்போ ஒரு நாளைக்கு ஒரு இருபது பேர்த்துக்கு முடிஞ்சால் இருபது பேர்த்துக்கு இல்லைன்னா பத்து பேர் இல்லை எதுவுமே அந்த அன்னைக்கு பண்ண முடியல அப்படின்னா ஒரு ரெண்டு பேர்த்துக்கு நிற்காம டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு பேத்துக்கு ரெண்டு பேர்த்திலேருந்து இருபது பேர் அந்த என் அன்னைக்கு என்ன வாய்ப்போ அது மாதிரி கொடுத்துட்ருக்கோம் சரிங்கம்மா ஐயாவை வந்து முருகப்பெருமானோட கல்கி அவதாரம் சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்கன்னு மக்களுக்கு புரிய மண்டமா சொல்லுங்க ஐயா வந்து முருகன் நம்ம கோயில் கோயிலாக போய் தேடுறோம் ஒவ்வொரு இடத்துல நம்ம ஒவ்வொரு வடிவத்தில் பார்க்குறோம் ஒரு சினிமாவில் முருகன் ஒரு வடிவத்தில் இருக்காங்க அப்புறம் வந்து கோயிலில் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்காங்க ஒரு கோயிலில் நின்ன இருப்பாங்க ஒரு கோயில் அமர்ந்து இருப்பாங்க ஒரு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானியோடு இருப்பாங்க ஆனால் உண்மையிலே முருகப்பெருமானை பார்க்கணும் அவங்க என்ன வடிவத்தில் இருப்பாங்கன்னு தெரியணுன்னா அதை ஆசானை பார்த்தா தான் அவங்களுக்கு அதை உணர முடியும் சரிங்கம்மா ஐயாவை பார்த்தக்கப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையில் இந்த மாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறத அரங்கர் டிவி பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு மாற்றம்னா ஒவ்வொரு நாளுமே மாற்றம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இதை நான் ஏதோ ஒரு இதுக்காக சொல்லலை உண்மையாக நான் உணர்ந்து சொல்கிறேன் ஒவ்வொரு நாளுமே வந்து ஐயாவை நினச்சி தான் துவங்குகிறோம் அந்த ஒவ்வொரு நாள்லேயுமே ஒவ்வொரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்குது நே திருந்த வழி இன்னைக்கு இல்லை அந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றமும் இருந்துகிட்டே தான் இருக்குது அதில் நம்ம எதை சொல்கிறது அப்படின்னா நம்ம வந்து நிறைய சொல்கிற மாதிரி இருக்கும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எங்களுக்குங்கம்மா தொழிலில் நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு அதை மறுக்கவே முடியாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க கைவினை தொழில் செய்கிறோம் அது வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு நாலேஜுமே எங்களுக்கு கிடையாது அதாவது என்ன நாலேஜுனால் இதுக்கு முன்னாடி ஏற்றுமதி செஞ்சு அந்த மாதிரிலாம் விஷயங்களாம் இல்லை ஆனால் இப்போ வந்து நிறைய அன்பர்கள் வாங்குகிறாங்க பொருட்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வகையில் பார்க்குறப்ப அவங்களும் முருகபக்தராக இருக்காங்க நம்மக்கிட்ட தொழிலுக்கு வாங்குகிறவங்க எல்லோரும் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம் உறவுல பார்த்திங்கனாக்க முதல்ல எங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது சொந்த பந்தங்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடைஞ்சல் நிறையா வரும் இன்னும் விஷயன்னே சொல்ல முடியாது நம்ம எதையோ சொல்லுவோம் அதை அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுட்டு ஒரு மாதிரியாக இருப்பாங்க நம்ம வந்து பார்த்திங்கனாக்க எல்லோரும் ஒரு ஒதுக்கி வச்ச மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் தொடர்ந்து நம்ம அன்னதானம் பண்ணுறோம் ஐயா பிரார்த்தனை பண்ணுறோம் ஐயாட்ட சொல்லிகிட்டே வருவோம் ஐயா நம்ம சொல்கிறதும் அவங்க சொல்கிறதும் வேறையா புரிஞ்சுக்கிறாங்க ஐயா அப்படின்னு ஐயா கிட்ட பிரார்த்தனையில் வச்சுக்கிட்டே வந்தோம் ஆனால் ஐயா இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கணுமோ அவங்கள எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு சரியில்லாதவங்கள நம்மளை விட்டு பல நூறு அடி ஒதுக்கி வச்சுட்டாங்க நம்மளை மேலே மேலே உயர்த்திக்கிட்டே வர்றாங்க அவங்கள விட்டு நம்மளை ஒதுக்கி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அது என்னன்னா எனக்கு அதை உணர்வு அப்படியே சொல்ல முடியலனால அது விஷயம் நீங்கள் ஐயாவை பற்றியும் ஓங்கார குடியில பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே சொல்லியிருக்கீங்களாம்மா நிறைய சொல்லியிருக்கோங்கம்மா நான் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் வாழும் மகான்கள்னு சொல்லி ஒரு குரூப்பு அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஐயாவோட பதிவுகளை அனுப்பிக்கிட்டே இருக்கும் அதில் பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போகிறப்ப எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்களும் கூட வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாராவது இங்கே வந்துருக்காங்களா நாங்கள் கூட்டிகிட்டு வர முடியல ஆனால் அட்ரஸ் கொடுத்து நாங்கள் அனுப்பியிருக்கோம் அந்த மாதிரி அவங்களா தனியாக வந்து வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்ன சொன்னாங்க வந்து பார்த்தவங்க அன்னதான மண்டபத்தை பற்றி சிறப்பாக சொன்னாங்க இவ்வளோ தூரம் இவ்வளோ பேத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எப்போ போனாலும் சாப்பாடு போடுறாங்க அது ஒரு பெரிய விஷயமாக ஃபீல் பண்ணி சொன்னாங்க உணவுகள்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஐயாவை பற்றி சொல்கிறப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கனாக்க உண்மையிலே எங்களுக்கு உங்களை ஏன் நண்பராக ஆக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்கம்மா நீங்கள் வந்து சைவத்தை கடைபிடிக்கிறீங்களா ஆமாங்கம்மா எதனால கடைபிடிக்கிறீங்கிறத அசைவம் கடைபிடிச்சிட்டு இருக்க மக்களுக்கு சில இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கடவுளுக்கு நம்ம எல்லா உயிரினமே குழந்தைங்க தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய அடித்து துன்புறுத்தி கொலை பண்ணிட்டு அதே தாய்கிட்ட போய் அம்மா எனக்கு வேணுங்கிறத செய்யுமான்னு சொன்னால் எந்த உண்மையான தாய் யாராக இருந்தாலும் நம்மளை மன்னிக்க மாட்டாங்க விஷயம் அதுதான் நம்ம அந்த மாதிரி இருக்கிறப்ப கடவுளை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் ஆடாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லார் குழந்தைங்க தான் அதில் ஒரு குழந்தைய வெட்டி கொன்று கொலை பண்ணி சாப்பிட்டுட்டு இன்னொரு தடவை போய் அம்மா எனக்கு இது வேணுமா அப்படி நம்ம கேட்டோம்னா அவங்க எப்படி செய்வாங்க நம்ம வந்து எத்தனையோ தடவை வந்து பார்த்திங்கன்னா அசைவும் சாப்பிட்ருக்கோம் பிறவரோட மனதை துன்புறுத்தும்படியாக நம்ம பேசியிருக்கோம் நம்மளோட செயல்பாடுகள் இருக்குது அதுக்கு தண்டனை தான் நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நம்ம அந்த தப்பாக செய்கிறத நிப்பாட்டிட்டோம்னாலே தண்டனை கிடைக்காது ஆட்டோமேட்டிக்காக முருகப்பெருமை நம்மளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் சரிங்கம்மா உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா நன்றி